نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقال النبي صلى الله عليه وسلم من صلى علي مرة صلى الله عليه عشرة أو كما قال عليه الصلاة والسلام غنيت ركريه بريو رخلين سهود رخلين தாய்மார்களே சகோதரிகளே, கடந்த வாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் பற்றிய சில ஹதீஸுகளை உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி தருணங்கள், அவர்களுடைய மரண தருவாயிலே நடந்த சில நிகழ்வுகளை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பதும் அவர்களுடைய சீரத்தை கேட்பதும் நமது முன்னோர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே கூட நம்முடைய முன்னோர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிப்பார்கள். எல்லோரும் அதை அமர்ந்து கேட்பார்கள். குறிப்பாக ரபியுல் அவ்வல் 12 நாள் பெரிய அளவிலே மஜ்லிசுகள் கூடி பெருமானாருடைய வாழ்க்கை வாசிக்கப்படும். அவர்களுடைய முபாரக்கான அந்த சீரத் என்று சொல்லப்படுகின்ற அந்த அழகான சரித்திரம் வாசிக்கப்படும். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் யார் யாரை பற்றி எதை பற்றியெல்லாம் பல்வேறு தகவல்களை தெரிந்திருக்கிறோம், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பெண்கள் நிறைய புத்தகங்கள் வாசிப்பதற்கான அவகாசம் இருக்கிறது. தமிழிலும் கூட அழகான பெருமானாருடைய வரலாறை பற்றி பேசக்கூடிய பல்வேறு நூல்கள் இருக்கிறது. ஆனால் நாம் அதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் சொல்வதென்பது சாத்தியமற்றது. இங்கே அதை சொல்வதென்று சொன்னால் தொடர் பயான்களாக பல்வேறு வாதங்கள் பயான் செய்ய வேண்டியது இருக்கும். நாம் அதிலே ஒரு சிலவற்றை இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். அதிலும் குறிப்பாக அவர்களுடைய இறுதி காலங்களிலே நடந்த அந்த சில சம்பவங்களை மட்டுமே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். காரணம், அதிலே நமக்கு சில படிப்பினைகளும் சில பாடங்களும் இருக்கிற காரணத்தினாலே அந்த இறுதி தருணத்திலே அவர்கள் செய்த சில விஷயங்கள், அவர்களுடைய உபதேசங்கள், அதை இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமக்கமா நகரத்திலே ஏறத்தாழ 13 ஆண்டுகள் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு 13 ஆண்டுகள் திருமக்கமா நகரத்திலே மக்களை இந்த இஸ்லாத்தின்பால் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்காவாசிகள் பெருமானாருடைய அழைப்பை ஏளனம் செய்தார்கள், கேலி கிண்டல் செய்தார்கள். சொற்பமான நபர்கள்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட மக்களும் பலவிதமான தொல்லைகளை அனுபவித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம், பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். பிறகு அல்லாஹுடைய கட்டளைப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதீனமா நகரம் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். மதீனமா நகரத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு உறவு, ஒரு சொந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது பாட்டனார் ஹாஷிம் என்பவர்கள் மதீனாவை சார்ந்த ஒரு பெண்மணியைத்தான் நிக்காஹ் செய்திருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு பிறந்தவர்கள்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையரும் மற்றவர்களும் பெருமானாருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையும் அவருடைய பெரிய தந்தைமார்கள் எல்லாம் அந்த மதீனத்து பெண்ணுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள்தான். அந்த வகையிலே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மதீனாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா இருக்கிறார்களே, அவர்கள் மரணித்ததும் எங்கன்னா மதீனால தான் மௌத்தானாங்க. மதீனாவில் தாரு நாபிகா என்ற ஒரு இடத்துல தான் பெருமானாருடைய தந்தை அவங்க மரணித்தாங்க. என் சனாத்தனுடைய மாமுமார்களை பார்ப்பதற்காக அவர்கள் அங்கே சென்றிருந்த நேரத்தில் அவங்க மௌத்தாயிட்டாங்க. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களுடைய தந்தை மதீனால மௌத்தாயிட்டாங்க. இது மதீனாவுக்கும் அவர்களுக்குமான ஒரு உறவை அல்லாஹத்தலா ஆரம்பத்திலேயே அதற்கான ஒரு அடிப்படையை ஏற்படுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் இருக்கிறார்களே, அவர்கள் பெருமானாருக்கு 6 வயதாக இருக்கிற போது தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு மதீனா வருகிறார்கள். தம் கணவருடைய உறவினர்களை சந்திப்பதற்காக வந்தாங்க. வந்து அங்கே மதீனாவிலே சில நாட்கள் தங்கிவிட்டு மகனை அழைத்து கொண்டு தன்னுடைய அடிமை பெண்ணையும் அழைத்து கொண்டு திரும்பி வருகிற வழியிலே மக்கா மதீனாவுக்கு நெருக்கமான ஒரு ஊர்ல தான் இறந்தாங்க பெருமானாருடைய தாயார் ஆமினா அவர்கள். ஆக தந்தை மதீனாவில் இறந்தார்கள், தாயார் மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் இறந்தார்கள். இதுவெல்லாம் ஏற்கனவே அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறுதி வாழ்க்கையும் மதீனாவிலே தான் முடிய போகிறது, அவர்கள் அங்கேதான் அடக்கம் செய்யப்பட உள்ளார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் ஒரு மறைமுகமாக ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான். அந்த வகையிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைப்படி ஹிஜ்ரத் செய்து மதீனா முனவ்வரா வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருகிற போது மதீனத்து மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்கு மிகுந்த ஆவலோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் காலம் காலமாக அந்த மக்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், இறுதி காலத்திலே வரக்கூடிய ஒரு நபி இந்த மதீனமான நகரத்திற்கு தான் வருவார்கள். மதீனாவுடைய பழைய பெயர் யஸ்ரிப், அந்த பெயரை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்துர் ரசூல், இது மாநபியின் நகரம் என்று அதனுடைய பெயரை மாத்தினாங்க. முந்தைய வேதங்களிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இறுதி நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய இடம் இந்த யஸ்ரிப்ங்கிற நகரம் தான் என்று. அதனால்தான் ஏற்கனவே அங்கு யூதர்கள் முன்பே வந்து குடியேறி இருந்தார்கள். குடியேறிய நோக்கமே என்ன, இறுதி நபி இங்கே வருகிற போது அவர்களுக்கு பின்னால் நாமும் அணிவகுத்து அவர்களை கொண்டு முஸ்லீமாக வேண்டும் என்பதற்காக தான் யூதர்கள் எங்கெங்கெல்லாமோ இருந்து மதீனா வந்து தங்கியிருந்தாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட போது உண்மை என்று தெரிந்தும் கூட அந்த யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கினார்கள், அவர்களோடு யுத்தத்திற்கு தயாரானார்கள். அது ஒரு தனி வரலாறு. மொத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிற பூமி அதுதான் என்பது முந்தைய வேதங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையிலே தான் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து திரு மதீனமா நகரம் வந்தார்கள். அங்கே மதீனாவிற்கு நுழைகிற போதே மதீனாவிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் குபா என்கிற பகுதி. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை எழுப்பினார்கள். இஸ்லாத்திலே ஆரம்பமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது, குபா பள்ளிவாசல் தான். அந்த பள்ளியை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான், ஆரம்ப நாள் முதலே தக்வாவுடைய அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த பள்ளி கட்டப்பட்ட நோக்கமே தக்வாவுடைய அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி என்று அல்லாஹ் இந்த குபா பள்ளியை பற்றி பெருமான குரானிலே சொல்லி காட்டுவான். இஸ்லாத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளி தான். அந்த குபா வாசிகளையும் அல்லாஹ் புகழ்ந்து சொல்வான், அந்த பள்ளியில இருக்கிற மக்கள் இருக்கிறார்களே, ரிஜாலுன் யுஹிப்புன அன் யதத்தஹ்ஹரு, தூய்மையை விரும்பக்கூடிய மக்கள் அவர்கள். அல்லாஹ்வும் தூய்மையான மக்களை விரும்புகிறான் என்று அந்த பள்ளியை குறித்தும் அந்த பள்ளியிலே தொழக்கூடிய மக்களை குறித்தும் அல்லாஹ் திருமறையிலே பாராட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த குபா பள்ளிக்கு வருவார்கள். வந்து 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், இந்த குபா பள்ளியிலே தொழுவதானது ஒரு உம்ராவுடைய நன்மைக்கு நிகரானது என்று சொல்வாங்க. குபா பள்ளியில தொழுவுறது ஒரு உம்ராவுடைய சவாபுக்கு நிகரானதுன்னு சொல்லுவாங்க. 4 பள்ளிகள் தான் உலகத்திலே நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளி. மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகின்ற மக்காவில் இருக்கிற பள்ளி, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகின்ற, பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகின்ற,
அந்த பலஸ்தீனத்தில் இருக்கிற பள்ளி, அது நபிமார்கள் கட்டியது. மூன்றாவது இந்த குபா பள்ளி வாசல் பெருமானாருடைய கரங்களால் கட்டப்பட்டது. நான்காவது மஸ்ஜிது நபவி, அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி அங்கேதான் அவர்கள் இமாமாக இருந்த பள்ளி வாசல். இந்த மஸ்ஜிது நபவிக்கு முன்னால கட்டப்பட்ட பள்ளி தான் குபா பள்ளி வாசல். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் ஒன்பதாம் பிறை திங்கட்கிழமை வந்து இறங்கினார்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் நான்கு நாட்கள் முழுமையாக தங்கினார்கள். வெள்ளிக்கிழமை காலைதான் அந்த குபா பகுதியிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டாங்க. அங்கிருந்து புறப்பட்டு வருகிற வழியில இன்னொரு இடத்திலையும் ஒரு பள்ளியை கட்டி அங்கே ஜும்மா தொழுகையும் தொழுதார்கள். அதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா என்று அழைக்கப்படுகின்ற அந்த நகரத்திற்கு வந்து இப்போது இருக்கிற அந்த மஸ்ஜிது நபவியை அவர்கள் கட்டினார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவின் பேரிலே இந்த மதீனமா நகரத்திற்கு வந்தார்கள். மதீனா வந்த பிறகுதான் எல்லா சட்டத்திட்டங்களும் பெருமானாருக்கு அருளப்பட்டது. மக்காவில் இருந்த காலகட்டத்திலே சட்டத்திட்டங்கள் அதிகமாக கிடையாது. அங்கே தௌஹீத் என்று சொல்லப்படுகின்ற ஏகத்துவ அடிப்படையான கோட்பாடுகள், மறுமையை நம்புவது, பெருமானாரை ஏற்றுக்கொள்வது, இது போன்ற கொள்கை கோட்பாடுகள், இதுதான் மக்கா நகரத்தில் அழுத்தமாக சொல்லப்பட்டது. பெருமானார் மக்காவில இருக்கிற அருளப்பட்ட அந்த சூராக்கள், அதை மக்கி சூரா என்று சொல்வோம். அந்த சூராக்களிலே கொள்கை கோட்பாடுகள், மறுமை நாள் பற்றிய விஷயங்களைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எப்போது பெருமானார் மதீனா வந்தார்களோ, மதீனா வந்த பிறகு ஒரு புதிய சமூகம், ஒரு புதிய அமைப்பு உருவானது. அதற்கு பின்னால் அருளப்பட்ட சூராக்களை மதனி சூரா என்று சொல்வோம். அந்த சூராக்களிலே நீண்ட நீண்ட ஆயத்துகள், மக்கால் அருளப்பட்ட சூராக்களை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆயத்துகள் தான் இருக்கும். சூராவும் சின்னதா இருக்கும், ஆயத்துகளும் சூரா சின்னதாக இருக்கும். ஆனா மதீனா வந்த பிறகு அருளப்பட்ட சூராக்கள் இருக்கிறது. சூரா பக்ராவை எடுத்துக்கொள்ளுங்கள், சூரா ஆல இம்ரானை எடுத்துக்கொள்ளுங்கள், சூரா நிசாவை பாருங்கள். இவைகள் எல்லாம் பெரிய சூராக்கள், அதில வசனங்களும் பெரிய பெரிய வசனங்களாக இருக்கும். இந்த சூராக்களில் தான் அல்லாஹாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு வகையான சட்டங்கள், மதீனா வந்த பிறகுதான் நோன்பு கடமையானது, ஜகாத் கடமையானது, ஹஜ் கடமையானது, வட்டி ஹராமாக்கப்பட்டது, மது ஹராமாக்கப்பட்டது, இன்ன பிற எத்தனை எத்தனை ஹராமான விஷயங்கள் உண்டோ இவை எல்லாமே மதீனா வந்த பிறகுதான் நடந்தது. சுருக்கமாக சொல்ல போனால் மதீனாவுடைய அந்த பத்து வருட காலகட்டத்தில் தான் மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நிறைவான முழுமையான எல்லா சட்டத்திட்டங்களும் மதீனா முனவராவிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. மக்களும் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இறை தூதராக மட்டுமல்ல, ஒரு நபியாக மட்டும் அவர்கள் இருக்கவில்லை, மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஒரு நீதிபதியாகவும் இருந்தார்கள். மக்கள் கேட்கிற சந்தேகங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு முஃப்தியாகவும் இருந்தார்கள். சில நேரங்களில் அவங்க நீதிபதி, வழக்குகளை முடிச்சு வைப்பாங்க. சில நேரங்களில் அவங்க முஃப்தி, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தயக்கமின்றி எல்லோரும் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்புகள், ஃபத்வாக்கள் கேட்பார்கள். குரானிலேயே ரெண்டு இடத்திலே அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வான், எஸ்தஃப்தூனக, நபியே உங்களிடத்திலே ஃபத்வா கேட்கிறார்கள். ஆக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஃபத்வாக்கள் கேட்பார்கள். ஒரு மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடிய முஃப்தியாக அவர்கள் இருந்தாங்க. மக்களை எல்லாம் இஸ்லாத்தின்பால் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக, ஒரு தாயியாக, ஒரு முபல்லிகாகவும் இருந்தார்கள். பல்வேறு பணிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வரால செய்து கொண்டிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகளும் கிடைத்தது. பத்ர் என்று சொல்லப்படுகின்ற அந்த யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகத்தான வெற்றியும் கிடைத்தது. இந்த மதீனாவுடைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில தோல்வியும் ஏற்பட்டது. உஹதிலே அல்லாஹ் இரண்டையும் அவர்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்தான். அவருடைய வாழ்க்கையில இந்த மதீனா முனவ்வராவிலே மகிழ்ச்சியான தருணங்கள், மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களும் கிடைத்தது. இந்த மதீனா முனவ்வராவுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நெருடலையும் சங்கடத்தையும் தந்த நிகழ்வுகளும் நடந்தது. இந்த மதீனா முனவ்வராவில் இருக்கும் போதுதான் அவர்களுடைய மனைவியான அன்னை ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு கூறக்கூடியவர்கள் அவதூற பரப்பினாங்க. எல்லா காலத்திலேயும் ஒரு பெரிய மனித வியாதி என்ன அப்படின்னு சொன்னா அவதூற பரப்புறது.
இந்த அவதூறை பரப்புறது இன்றைக்கு பல வடிவங்கள்ல அது வளர்ந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அவதூறை பரப்புறதுல ஆண்களை விட பெண்களுடைய பங்கு தான் அதிகம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்தில், அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிற போது காஃபிரா இருந்த பெண்கள் அந்த பழைய மதத்தை விட்டு விட்டு இஸ்லாத்துக்கு வருகிற போது அவர்களிடத்திலே அஞ்சு வகையான ஒப்பந்தம் வாங்குவாங்க. குர்ஆன்ல அது வருது, அஞ்சு வகையான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது. ஐந்தாவது விஷயம் என்ன, அவதூறை பேசக்கூடாது, அவதூறு பரப்பக்கூடாது. இந்த அஞ்சு விஷயங்களை பெண்கள்ட்ட ஒப்பந்தம் வாங்குவாங்க. ஆனா ஆண்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து செய்கிற போது எந்த ஆணிடத்திலும் இப்படி ஒப்பந்தம் வாங்கல, அவதூறு பரப்பக்கூடாதுங்கிற ஒப்பந்தம் வாங்கல. ஆனா பெண்களிடத்துலதான் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் வாங்குகிறார்கள், நீங்கள் அவதூறு பேசி தெரியக்கூடாது என்று. அப்படியானால் இதுல ஒரு மறைமுகமாக அல்லாஹ் சுட்டி காட்டலாம், இந்த குண ஆண்களை விட பெண்களிடத்துலதான் அதிகம். அதனால தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இந்த பேசுகிற நேரத்துல நாம் ஒரு சரித்திரத்தை, ஒரு கதையை கேட்கிற மாதிரி இதை கேட்கக்கூடாது. இதுல உள்ள படிப்பினைகளையும் புரியணும். இந்த கெட்ட குணம் நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. யார பத்தியும் அவதூற பரப்பக்கூடாது. சில விஷயங்கள் அது உண்மையாக இருந்தால் கூட மார்க்கம் வந்து மறைக்கும்படி தான் சொல்லுது. மார்க்கம் மறைக்கிறதான் விரும்புது. ஒரு ஆள் தவறே செஞ்சிருந்தா கூட அந்த தவறு உங்களுடைய கவனத்திற்கு வந்தால் அதை மறைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு முஸ்லிமுடைய குறையை இந்த உலகத்தில நீங்கள் மறைத்தால் நாளை மறுமையிலே உங்கள் குறைகளை அல்லாஹ் மறைப்பான். அதனால உண்மையா இருந்தா கூட அதை பேசணுங்கிற அர்த்தம் கிடையாது. பல சந்தர்ப்பங்கள்ல உண்மையாகவும் இருக்கிறது இல்ல. கேள்விப்பட்டதை வைத்து நாம யார் யார பற்றியோ நம்முடைய நாவுகளை பாதுகாக்காம, ஜாக்கிரதையா எச்சரிக்கையா பேசாம எத்தனை அவதூறுகளை நாம பரப்புறோம். யோசிச்சு பார்க்கணும், ஒரு சொல், ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்பட்டு அது தவறாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச அத்தனை அமலையும் அழிச்சிடும். எத்தனை ஹதீஸுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு சொல்லை கொண்டு நரகம் போனவர்களும் உண்டு, ஒரு நல்ல சொல்லை கொண்டு சொர்க்கம் போனவர்களும் உண்டு. ஆக அருமையானவர்களே, இதுவெல்லாம் மதீனா முனவ்வராவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான நிகழ்வுகளை சந்திச்சாங்க. அதுல அவர்கள் மனைவி மீது ஒரு அபாண்டமான பழி சுமத்தப்பட்டது. ஒரு மாத காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மன நெருக்கடிக்கு ஆளானார்கள். ஒரு மாதத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய தூய்மை குறித்து, அவருடைய கற்பழுக்கம் குறித்து அல்லாஹ் சூரத்து நூர் என்கின்ற அந்த மகத்தான அத்தியாயத்தை இறக்கி வைத்து அவர்கள் மீது அவதூறு சுமத்தியவர்களுக்கான தண்டனை 80 கசையடி கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கூட அல்லாஹ் அங்கே உணர்த்தினான். அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் வரத்தான் செய்யும். அதுல குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு சிரமங்கள் எல்லா காலகட்டத்திலும் வந்திருக்கிறது. நாம நமக்கு சோதனைகள் வருகிற போது மனம் தளர்ந்துறோம், அல்லாஹ் நம்மளை மட்டும்தான் சோதிக்கிறான்னு நினைக்கிறோம். உண்மை அப்படி அல்ல. சோதனை என்பது நல்லோர்களுக்கு தான் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலிருந்து கீழே விழுந்து அவர்களுடைய இடுப்புல கடுமையான சிராய்ப்பும் ஏற்பட்டது. நாம ஒரு சராசரி மனிதராக இருக்கிறோம், நாம கீழே விழுந்து நமக்கு பிராக்சர் ஆகுது, நாம கீழே விழுந்து உடம்புல எங்கேயாவது காயம் ஏற்படுது. இது எல்லாம் பெருமானாருக்கும் நடந்திருக்கிறது. ஹிஜ்ரி 5 ஆண்டு அவர்கள் குதிரையிலே வருகிற போது அந்த குதிரையினுடைய புத்தி கெட்டு போய் அது தாறுமாறாக ஓடி ஒரு மரத்திலே சென்று முட்டி பெருமானாரை கீழே தள்ளிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது ஏற்பட்ட சிராய்ப்பின் காரணமாக பள்ளிக்கு வந்து தொழ முடியாமல் தன்னுடைய வீட்டு அறையிலே தொழுது கொண்டிருந்தாங்க. இதுவும் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு கஷ்டங்களை தந்த அந்த மக்கள், அந்த எதிரிகள், குறிப்பாக யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியமும் செய்தார்கள். அதனுடைய தாக்கமும் பெருமானாருடைய வாழ்க்கையில இருந்தது. சூனியத்தினுடைய தாக்கம் சொன்னா நபிமார்களை அது வேறு வகைகள்ல பெருசா பாதிக்காது. பெருமானாருக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன, ஒரு சில விஷயங்களை செய்ததாக நினைப்பார்கள், ஆனா செய்திருக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த சூனியத்தினால் ஏற்பட்ட தாக்கம். அதிலேயும் அல்லாஹுடைய தூதர் பாதிக்கப்பட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சூனியம் யார் செய்தது,
அது எங்கே வைக்கப்பட்டது, இதையெல்லாம் காட்டி கொடுத்தான். அது ஒரு யூதனால் வைக்கப்பட்டது, ஒரு கிணற்றிலே வைக்கப்பட்டது என்பதையெல்லாம் அது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டுபிடித்த பிறகு மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த சூனியம் செய்த லபீதை கொண்டு விடலாம் என்று பெருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்காக நான் யாரையும் பழிவாங்க விரும்பவில்லை, இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்லிட்டாங்க. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள், இத்தகைய சிரமங்களும் வந்திருக்கிறது. அதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலேயும் பிரச்சனைகள் வந்திருக்குது. நம்ம பல முறை சொல்லி இருக்கிறோம், இன்றைக்கு குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு மத்தியில லேசான பிரச்சனைகள் வருகிற போது அதை வந்து என்ன செய்யணும், பெரிய பூதாகரம் ஆக்கிடுறாங்க. ஒன்னு பெண் வீட்டார் பூதாகரம் ஆக்குறாங்க, அல்லது கணவனுடைய வீட்டார் பூதாகரமாக ஆக்குறாங்க. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது நபிமார்கள் குடும்பத்தில் இருந்து எல்லாருடைய குடும்பத்திலையும் உண்டு. இத்தனைக்கு அவங்க வீட்டில் இறங்குறது வகை, அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய முபாரக்கான வகை இறங்குது. அந்த வீடுகளிலும் கூட பிரச்சனைகள் இல்லாமல் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கும் கூட எத்தனையோ சந்தர்ப்பங்கள பிரச்சனைகள் வந்தது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எல்லா பிரச்சனைகளையும் அழகான முறையில அதை என்ன பண்ணாங்க, அணுகுனாங்க. சில நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவியரை தலாக்கு சொல்லிவிட்டார்கள் என்று மதீனாவுல ஒரு பெரிய செய்தி பரவுது. காட்டுத்தீ மாதிரி நபி தலாக் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அப்படியானா எந்த அளவுக்கு அவர்களுக்கும் அவர்களது மனைவிமார்களுக்கும் பிரச்சனை முத்தி போயிடுச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியரை தலாக் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அது உண்மை இல்லை, அந்த செய்தி வந்து தவறான செய்தி. ஆனா மொத்தத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் அவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு மாத காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியரிடத்துல யார்கிட்டையும் பேச போறது இல்லைன்னு சொல்லி தனியா ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. தொழுக நேரத்துல வருவாங்க, மனைவிமாரிடத்துல ஒரு மாத காலம் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தாங்க. இதுவெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது, அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்தது. ஆனா அதற்காக குடும்பங்கள் பிரிவதென்பது, அதற்காக தலாக் வரை செல்வது என்பது, இதுதான் இன்றைய முஸ்லிம்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அழகான முன்மாதிரி உண்டு. அது குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனையாகட்டும், எந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்களுக்கு முன்மாதிரி என்று சொல்வான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த அந்த காலகட்டத்தில் பலவிதமான சூழல்கள், பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை முழுமையாக மக்களுக்கு நிறைவேற்றிய பிறகு அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடுதலை, இந்த உலகத்திலிருந்து அவர்கள் பயணிக்க வேண்டிய காலமும் வந்தது. ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹாலா நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதை யாருக்குமே வழங்கல. அல்லாஹ் திருமறையில சொல்வான், நபிய உங்களுக்கு முன்னாலும் சரி, இந்த உலகத்தில யாரும் நிரந்தரமாக வாழவில்லை, அப்படி அல்லாஹ் யாருக்குமே விதிக்கவில்லை. அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மரணம் வந்தே ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்வான், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன், நபியே நீங்களும் மரணிப்பீர்கள், இந்த மக்கள் எல்லோருமே மரணிப்பார்கள். உலகத்தில் மரணத்தை சுவிக்காத, மரணத்தை அனுபவிக்காத எந்த ஆன்மாவும் இல்லை என்று குர்ஆன் திட்டவட்டமாக சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த ஷரியத்தை நிறைவு செய்த பிறகு, மார்க்கத்தை பூர்த்தியாக்கின பிறகுதான் அவர்கள் தம்முடைய அந்த ஹஜ்ஜ நிறைவேற்றுறாங்க. ஹஜ்ஜு கடமையான பிறகு அவர்கள் செய்தது ஒரே ஒரு ஹஜ்ஜு தான். அந்த இறுதி ஹஜ்ஜுக்கு அவர்கள் தயாராகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்காதா மாதம் கடைசி வாரம் மக்களுக்கு அறிவிப்பு செய்யறாங்க. ஜும்மாவுல நான் ஹஜ்ஜு செல்லவிருக்கிறேன் என்று அறிவிப்பு செய்யறாங்க. நோக்கம் என்னன்னு சொன்னா, அன்றைக்கு முஸ்லீமா இருந்த எல்லா மக்களும் பெருமானாருடைய ஹஜ்ஜை பார்க்க வேண்டும், அவர்களிடமிருந்து ஹஜ்ஜை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். மதீனத்து மக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகறாங்க. மதீனாவை சுற்றி எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ எல்லா மக்களுக்கும் தகவல் கிடைக்க ஒவ்வொருவரும் வழியில வந்து பெருமானாரோடு சேருகிறார்கள். ஏறத்தால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வந்து அடைகிற போது, 8 நாட்களுடைய பயணம், மக்கா வந்து சேருகிற போது
100,000+ அதிகமான முஸ்லிம்கள் மக்காவிலே கூடியிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 100,000+ அதிகமான தோழர்களோடு தான் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜில் அடிக்கடி அவர்கள் சொன்னாங்க, எல்லா இடங்களிலும் மக்காவில் இருக்கிற போது, மினாவில், அரபாவில், முஸ்தலிஃபாவில், மதீனா போற வரைக்கும் மக்களை பார்த்து சொன்னாங்க, இப்போதே உங்களுடைய மார்க்க தெளிவு, மார்க்க சம்பந்தமான ஐயங்கள், மார்க்க சம்பந்தமான கேள்விகள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் கேட்டு விடுங்கள். ஏனென்று சொன்னால் நான் மீண்டும் உங்களை சந்திப்பேனா என்பது தெரியாது, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனா என்று தெரியாது, என்னிடமிருந்து ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி சொன்ன பிறகு மக்கள், ஆண்கள் பெண்கள் எல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவிலிருந்து முஸ்தலிஃபா வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒட்டகத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க, வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை வயதான முதியவராக இருக்கிறார், அவர் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது, ஆனால் அதே நேரத்தில் அவரால் சவாரி செய்து வர முடியாது, வாகனத்தில் ஏறி உட்கார முடியாது அவரால், எனவே என் தந்தைக்காக நான் ஹஜ்ஜு செய்தால் அது கூடுமான்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாராளமாக உன் தந்தைக்காக ஹஜ்ஜு செய், உன் தந்தையினுடைய கடனை நீ நிறைவேற்றுவது எப்படி கூடுமோ அதே போலதான் இது அவர் மீது கடமையான அல்லாஹ்வுடைய கடன், எனவே இந்த கடனையும் நீ நிறைவேற்றலாம், உன் தந்தைக்காக ஹஜ்ஜு செய் என்று சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால வந்து தவாஃப் செய்கிற போது, பொதுவாக தவாஃப் நடந்துதான் செய்யணும், வாகனத்தில் செய்வது சிறப்பல்ல, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவாறு தான் தவாஃப் செஞ்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ரெண்டு காரணம் இருந்துச்சு. ஒன்று, அந்த தருணத்துல தான் பெருமானாரை முதன் முதலாக பார்க்கிற பாக்கியம் பெற்ற முஸ்லிம்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கு முன்னால் அவங்க பெருமானாரை பார்க்கல, பல்வேறு தூரமான பகுதியிலிருந்து வந்தவங்க. இவங்க எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும், பெருமானாரை பார்க்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் கீழே தவாஃப் செய்கிற போது, நடந்து செய்கிற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்துல ஒட்டகத்துல உட்கார்ந்து செஞ்சாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு காரணங்களுக்காக பெருமானார் அப்படி செய்தார்கள். ஒன்று, மக்கள் எல்லோரும் அவர்களை பார்க்க வேண்டும். இரண்டாவது காரணம், எல்லோரும் அவர்களிடத்திலே வந்து சந்தேகங்களை கேட்க வேண்டும். அந்த தவாஃப் செய்கிற போதுதான் மக்கள் வந்து கேட்கிறாங்க, யார சொல்லுதா, நாங்கள் ஹஜ்ஜினுடைய கிரியைகள்ல ஒன்றுக்கு முன்னால் இன்னொன்னு செஞ்சிட்டோம், இதை செய்யறதுக்கு முன்னால அதை பண்ணிட்டோம், அதை செய்யறதுக்கு முன்னால இதை பண்ணிட்டோம். ஏன்னா ஹஜ்ஜினுடைய காரியங்கள ஒரு தர்த்தீப் இருக்குது, அது மொதல் ஹஜ்ஜுங்கிறதுனால மக்கள் பலருக்கும் சட்டம் தெரியாததுனால நாங்க முன்ன பின்ன செஞ்சிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போது நீங்கள் செய்தது தவறல்ல, ஏன்னா முதன்முறையா நீங்க ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீங்க, இப்ப நீங்க செஞ்ச எதுவுமே குற்றம் அல்ல, இனி என்னிடம் இருந்து ஹஜ்ஜை தெரிந்து கொள்ளுங்கள், நான் எப்படி செஞ்சேனோ அப்படி செய்யுங்கன்னு சொன்னான். ஆக சொன்னாங்க, என்கிட்ட இப்போது எல்லா விஷயங்களையும் கேளுங்க, இனி நான் அடுத்த வருஷம் இருப்பேனா என்பது தெரியாது. அந்த அடிப்படையில தான் அரபாவுடைய மைதானத்திலையும் ஒரு அழகான உபதேசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறுதி பேருரை நிகழ்த்தினாங்க. பெண்களுடைய உரிமைகளை பத்தி அதுல சொன்னாங்க, நல்ல குணங்களை பத்தி அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினாங்க. அந்த ஹஜ்ஜை முடித்து விட்டு அந்த ஹஜ்ஜுடைய அந்த அரபாவுடைய நாளில் தான் மார்க்கம் இன்றோடு பூர்த்தியாகி விட்டது அப்படிங்கிற ஒரு ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கினான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் மார்க்கம் முடிவடைந்து விட்டது என்று பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். மார்க்கம் எப்ப முடிவடைஞ்சிருச்சோ இனி மார்க்கத்தில் இல்லாத எதையும் நாம செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கின்ற எல்லா நன்மையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம புதுசா எந்த நன்மையும் உருவாக்க தேவையில்லை, அது தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், எதை நபி காட்டி தந்தாங்களோ அதை நாம செஞ்சா போதும், அதான் நம்முடைய சொர்க்கத்திற்கான பாதை. எந்த ஒரு பாவம் நம்மை நரகத்தில் தள்ளுமோ எல்லா பாவத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஆயத்துடைய கருத்து அதுதான், மார்க்கம் இன்றோடு முடிவடைந்து விட்டது, இனி மார்க்கத்தில் யாரும் எதையும் சேர்க்க வேண்டியதில்லை, சேர்க்க கூடாது. இது அரபால இறங்குச்சு. அப்ப இந்த ஆயத்து இறங்கும் போதே விளங்கி கொண்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறுகிற காலம் நெருங்கி விட்டது என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை முடித்து விட்டு மதீனா திரும்புகிற போதுதான் இன்னொரு சூராவும் இறங்குகிறது, இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்கிற சூரா. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து உதவியும் வெற்றியும் வந்து விடுமானால், மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வருவதை நீங்கள் பார்த்தால்,
ஃபஸ்பிஹ் பிஹம்தி ரப்பிக, நபியே நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் என்று பெருமானாருக்கு அவர்களுடைய இறுதி தருணம் நெருங்கிவிட்டதை அல்லாஹ் இந்த சூரா மூலமாக உணர்த்தினான். அந்த ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றேறக்குறைய ஒரு 80 நாட்கள் தான் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருந்தாங்க. 10 ஆண்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு துல்ஹஜ்ஜினுடைய கடைசியில அவர்கள் மதீனா முனவரா வந்து சேருகிறார்கள். அதற்கு பிறகு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல்ல அவர்கள் ஒஃபாத் ஆயிடுறாங்க. ஏறத்தால நான் சொன்னது போல ஒரு சற்றேறக்குறைய ஒரு 80 நாட்களுக்குள்ளதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்ந்தாங்க. இந்த ஹஜ்ஜு முடிந்து மதீனா திரும்பிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அந்த இறுதி நாட்களிலே அவங்க என்னென்ன செய்தார்கள் என்பதை யோசித்து பார்க்கணும். பொதுவா நபிமார்களுக்கு அவர்கள் எப்போது மரணிக்க போகிறார்கள் என்பதை அல்லாஹ் சூசகமாக சொல்லிவிடுவான். அவங்களுக்கு மௌத்து எப்ப வரவிருக்குதுங்கிறத அல்லாஹ் சூசகமாக அறிவிச்சிருவான். நம்மை போன்றவர்களுக்கு எப்ப மௌத்து வரும்னு சொல்ல முடியாது. எந்த விதமான அறிகுறியும் எந்த விதமான அடையாளமும் நமக்கு சொல்லப்படாது. எந்த நிமிஷம் மௌத்து வரலாம்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்ட நாம தைரியமாக இருக்கிறோம். மரணத்திற்கு முன்னால நம்மால் பாதிக்கப்பட்டவர்களிடத்துல மன்னிப்பு கேட்கறது, நாம ஏதாவது வசியத்தை செய்ய வேண்டியது இருந்தா வசியத்தை செய்யறது, இதையெல்லாம் நாம செய்யறது கிடையாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கான இறுதி தருணம் நெருங்கி விட்டதை அறிந்து அந்த கடைசி தருணங்கள்ல அவர்கள் பல காரியங்கள் செய்தான். அதுல ஒன்றுதான், ஒரு நாள் எல்லா மக்களையும் கூட்டுறாங்க மஸ்ஜித் நபவியில, மஹாஜிர்களே, அன்சாரிகளே, எல்லோரும் வாருங்கள் என்று சொன்னாங்க. நான் விரைவில் அல்லாஹ்வை சந்திக்கவிருக்கிறேன், நாம் இனி சந்திக்கக்கூடிய இடம் ஹவுதுல் கௌசர். நாளை மறுமை நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் வழங்கவிருக்கின்ற ஒரு தடாகம் தான் ஹவுதுல் கௌசர். அங்கதான் நாம சந்திக்கவிருக்கிறோம். நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன், உங்களை விட்டு பிரிய போகிறேன். அதனால் உங்களில் யாரையாவது நான் அடித்திருந்தால் இதோ உங்களுக்கு முன்னால் நான் அமர்ந்திருக்கிறேன். உங்களை நான் எங்கே அடித்தேனோ அதே இடத்திலே திரும்ப நீங்களும் என்னை அடித்து உலகத்துல கணக்க முடிச்சிருங்க. மேலும் சொன்னாங்க, உங்களில் யாரையாவது நான் கனமான வார்த்தையால், தடித்த வார்த்தையால் உங்களை நான் திட்டி இருந்தாலோ பேசியிருந்தாலோ இதோ உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன், நீங்கள் பதிலுக்கு அதே வார்த்தையை என்னை பார்த்து சொல்லிவிடுங்கள். பிறகு சொன்னார்கள், உங்களில் யாரிடமாவது நான் தீனாரோ திருஹமோ வாங்கிவிட்டு திரும்ப தராமல் இருந்தால் அதை இப்போது சொல்லிவிடுங்கள், அதுவெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டுவிடும். சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொன்னாங்க. ஏன்னா இப்ப பொதுவா ஜனாசாக்கள்ல பாக்கிறோம், ஜனாசா தொழுகைக்கு முன்னால ஒரு அறிவிப்பு செய்யப்படுது. நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இறந்து போனவர் உங்கள யார்த்தையாவது கடனோ மத்ததோ மிச்சம் வச்சிருந்தா அதை தயவு செய்து வாரிசுகள்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு செய்ய நல்ல விஷயம். ஆனா அது ஒரு சடங்கா இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. உங்களில் யாரும் என்னால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை இந்த இடத்திலே வெளிப்படுத்துவதற்கு வைக்கப்படக்கூடாது. உங்களிலே எனக்கு பிரியமானவர் யார் என்று சொன்னால், யார் என்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் இந்த இடத்தில் அந்த பாதிப்பை உடனே சொல்வாரையானால் அவர்தான் என்னுடைய நண்பர் என்று சொன்னார். அவர்தான் என்னுடைய நண்பர். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் யாரும் தயக்கம் காட்ட வேண்டியதில்லை என்பதை சொன்னாங்க. அருமையான தாய்மார்களை, யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இங்கே பல வயதுடைய பெண்கள், பல வயதுடையவர்கள் இருக்கலாம். இத்தனை ஆண்டு காலங்கள்ல நம்முடைய சொல்லால எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கிறோம், நம்முடைய செயலால எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கிறோம், எத்தனை பேரிடத்துல என்னென்ன பொருள்களை வாங்கி நாம திருப்பி கொடுக்காம இருந்திருக்கிறோம். ஒரு நாள் நாம யோசித்திருக்கிறோமா, நம்முடைய மரணத்துக்கு முன்னால இவர்களை எல்லாம் சந்தித்து உலகத்துல அதையெல்லாம் சரி பண்ணிடலாம், மௌத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது, நான் மௌத்து ஆயிட்டா என்னால பாதிக்கப்பட்ட இவர்கள் அல்லாஹ்விடத்துல வழக்கு தொடுத்த நான் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய கோர்ட்ல ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்ப இந்த உலகத்துல சரி செய்வோம் என்று நாம யாரும் ஒரு நாள் கூட நாம் யோசித்தது கிடையாது. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட அந்த உத்தம நபி அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால இந்த காரியங்களை எல்லாம் சீர் செய்யறாங்க. அதனாலதான் நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இரவுல படுக்கும் போது வசியத்தை எழுதிறணும். என்ன வசியத்து? எனக்கு மௌத்து வந்து விட்டால் என்னென்ன காரியங்களை செய்யுங்க, இன்னாரிடம் நான் கடன் வாங்கியிருக்கிறேன், பெயர், அவருடைய முகவரி, வாங்கப்பட்ட தொகை,
இதெல்லாம் எப்ப வேணாலும் மூத்து வரலாம் சொல்ல முடியாது. இதையெல்லாம் நம்ம எழுதி வைக்காம போயிட்டோம்னு சொன்னா கடன் வாங்கினவங்க வந்து சொல்லுகிற போது வாரிசுகளுக்கும் அவங்களுக்கும் தகராறு வரலாம். இவன் போய் சொல்றான் எங்க அத்தா எவ்வளவு தொகை வாங்கியிருக்க மாட்டாரு, எவ்வளவு சண்டைகள் வருது, அப்ப அந்த தொகையை எழுதணும், அந்த பேரை எழுதி வைக்கணும். இதெல்லாம் வசியத்து கண்டிப்பாக எழுதி வைக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிம் வசியத்தை எழுதாமல் 3 நாட்கள் கூட கழிந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு அதை பத்தி எந்த அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். அதனால அருமையான தாய்மார்களே, இந்த சம்பவம் நமக்கு படிப்பினை தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி நேரத்தில் எல்லா மக்களையும் கூப்பிட்டு அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா அந்த மாதிரி செய்யறோம். நம்மளால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறோம், நல்ல விஷயம். ஆனா அதுவும் ஒரு சடங்கா இருக்கக்கூடாது. அதே போலதான் மௌத்துக்கு முன்னாலையும் கூட நம்மால் பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் சென்று நாம் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சது. அடுத்து நாம பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த இறுதி தருணத்தில் அவங்களுடைய நோய் கடுமையாகுது. அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போக முடியாது, நடக்கிறதுல கஷ்டம், கடுமையான தலைவலி. ஆனா அந்த நேரத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நீதத்தை பாருங்கள். ஒரு முஸ்லிம் 2 மனைவி 3 மனைவி 4 மனைவி வரைக்கும் நிக்காக செய்யலாம், பெருமானாருக்கு அதை விட அதிகமாகவும் நிக்காக செய்யலாம். ஒரு மனைவி 2 மனைவி ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா அந்த மனைவிமாரிடத்துல நீதமாக நடக்கணும், ரொம்ப ரொம்ப நீதமாக நடக்கணும். ஏன்னா அதற்குள்ள போன தலைப்பு வேற தலைப்பாக ஆயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி தருணத்துல அவர்களால ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு செல்வதில் கடினம், அந்த நேரத்திலையும் கூட மனைவிமாரிடையே அவர்கள் நேர்மையாக நடந்தாங்க. இன்று நான் யார் வீட்டில் தங்கணும்னு கேட்பாங்க, ஏன்னா அவங்க கடுமையான அந்த நோயினுடைய கஷ்டத்துல இருந்ததுனால இன்றைக்கு எங்க போகணும் நாளைக்கு எங்க போகணும்னு தெரியாது. அதனால சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட கேட்பாங்க, இன்றைக்கு நான் எங்க தங்கணும்னு கேட்பாங்க, இந்த மனை வீடுன்னு சொல்லப்படும் அங்க போவாங்க. அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மையாக நடந்தார்கள். ஒரு கணவன் 1க்கும் மேற்பட்ட மனைவி வைத்திருந்தால் அவர்களிடத்தில் எப்படி நேர்மையாக நடக்கணும் என்பதை அந்த நோய்வாய்ப்பட்ட காலத்திலையும் கூட உணர்த்தினான். இன்னைக்கு அந்த நேர்மை நம்மள்கிட்ட இல்லை. பிள்ளைகளிடத்துல பாரபட்சம் காட்டுகிற நிறைய தாய் தந்தையர் இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் மூத்த மகனுக்கு அதிகமான உரிமை, சில குடும்பத்தில் கடைசி மகனுக்கு அதிகமான உரிமை. பொருள்கள் கொடுக்கறதுல, அன்பளிப்புகள் கொடுக்கறதுல, அதுல கூட பல பெற்றோர்கள் சில பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, சில பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்லை. அல்லது சிலருக்கு உயர்ந்ததை கொடுக்கறது, சிலருக்கு தாழ்ந்ததை கொடுக்கறது, சிலருக்கு அதிகம் கொடுக்கறோம், சிலருக்கு கம்மியா கொடுக்கறோம். இவை அனைத்துமே நீதமற்ற ஹராமான செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த மகனுக்கு நான் ஒரு அன்பளிப்பு செய்திருக்கிறேன், நீங்கள் அதற்கு சாட்சியாக இருங்கள் என்று. பெருமானார் அவரை பார்த்து திருப்பி கேட்பாங்க, உன்னுடைய மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இதுபோன்ற அன்பளிப்பு செய்தாயா என்று சொல்வார். இல்லை யா ரசூலல்லாஹ்னு சொல்லி. அப்படியானால் இந்த தவறான செயலுக்கு நான் சாட்சியாக முடியாது, இந்த தவறான காரியத்திற்கு நான் சாட்சியாக இருக்க முடியாது, உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நீ ஒழுங்காக நீதமாக நடக்க முயற்சி செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அருமையானவர்களே, இந்த படிப்பினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கடைசியான அந்த நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நீதத்தை கடைபிடிக்கிறான். அடுத்து அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தருணம் நெருங்குகிறது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி தருணத்தில் சஹாபாக்கள் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி தன்னுடைய இறுதி கடன்களை பத்தியும் பேசுறாங்க. நான் மரணித்த பிறகு, என்னுடைய ரூஹு பிரிந்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. என்னை யார் குளிப்பாட்ட வேண்டும், எப்படி குளிப்பாட்ட வேண்டும், யார் யார் அடக்கம் செய்யணும், இந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. எனக்கு ஜனாசா தொழுக எப்படி நடத்துறது, இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி நாட்களில் நோய் கடுமையாக கடுமையாக, பள்ளிவாசலுக்கு கூட அவங்களால வர முடியல. சஹாபாக்கள் குறிப்பாக அன்சாரிகள் பெருமானாரை பார்க்காம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரலை கேட்காம ரொம்ப தவிச்சு போயிடுறாங்க. மஸ்ஜிதுக்கு வர்றாங்க, முசல்லாவில் மெஹராபில் பெருமானார் இருக்கிறாங்களான்னு ஆர்வத்தோடு பார்ப்பாங்க, இல்லை என்றதும் கண்கலங்கி போயிடுவாங்க. ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இதோ இந்த அன்சாரிகள்
நீங்கள் மதீனமா நகரத்திற்கு வந்த போது உங்களை அரவணைத்து உங்களுக்கு உதவி செய்யறத பாக்கியமாக கருதியவர்கள், அவர்கள் உங்களை பார்க்காம உங்களுடைய குரலை கேட்காம மிகுந்த வேதனையில் இருக்கிறாங்க, நீங்கள் எப்படியாவது வாருங்கள் என்று சொன்னான். அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அப்பாஸ் இருவரையும் பிடித்துக் கொண்டு அவர்கள் இருவரும் பெருமானாரை தங்களுடைய தோள்களில் தாங்கிக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கால்களை தரையில் உரசியவாறு மஸ்ஜித் நபவிக்கு மிகுந்த சிரமத்தோடு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் சஹாபாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய பூரிப்பு. இது அவருடைய அந்த கடைசி நேரங்களில் நடந்த சில விஷயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற அந்த தினத்திலே திங்கக்கிழமை முற்பகல் நேரத்தில் அவர்கள் ஒஃபாத் ஆகிறாங்க. ரவியில ஒரு 12 நாள் ஒஃபாத் ஆகிறார்கள். மரணிக்கிற நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய மகளார் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்க வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால பல பேர் வந்து சில கனவுகள் கண்டாங்க. அந்த கனவுகள் எல்லாமே பெருமானாருடைய மரணத்தை தான் உணர்த்தியது. அதுல ஒரு கனவு ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் ஒரு கனவு கண்டாங்க. என்ன கனவுன்னு சொன்னா, அவங்க சொன்னாங்க அவங்களுடைய வீட்டுல சந்திரன் விழுந்து மறைந்து விடுகிறது. இது ஆயிஷா அவர்கள் கண்ட கனவு. இந்த கனவை அவங்க பெருமானார்ட்ட கூட சொல்லல, ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட தான் கேட்டாங்க, தன்னுடைய தந்தை இடத்துல கேட்டாங்க. என் வீட்டுக்குள் சந்திரன் விழுந்து மறைந்து விட்டது போன்று ஒரு கனவு கண்டேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் நீண்ட பெருமூச்சு விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு மறைமுகமாக புரிந்து விட்டது இந்த கனவுனுடைய விளக்கம் வேறு என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த சந்திரன். அது ஆயிஷாவுடைய வீட்டிலே மறைவது என்பதற்கு என்ன அர்த்தம், பெருமானார் இறந்த பிறகு ஆயிஷாவுடன் வாழ்ந்த வீட்டில தான் அடக்கம் செய்யப்படவிருக்கிறார்கள். இதுதான் அந்த கனவுனுடைய அர்த்தம். அதில் தபூபக்கர் அவர்கள் இப்படி நடக்காமல் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த சந்திரன் மறைந்த பிறகு இந்த உம்மத்து வழிகட்டு போகாமல் இருக்க வேண்டுமே என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான். ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அவர்கள் வந்து சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யார ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என் மீது நான் உருக்கு சட்டை அணிந்திருக்கிறேன். உருக்கு சட்டைன்னு சொன்னா போர்க்களத்துல வீரர்கள் அணியக்கூடிய கவச ஆடை, அதை உருக்கு சட்டைன்னு சொல்லுவாங்க. அதை நான் அணிந்திருக்கிறேன். அந்த உருக்கு சட்டையானது என் உடம்பில் இருந்து விலகி போய்விடுகிறது. இதற்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே உம்முடைய உடலிலே காணப்பட்ட அந்த உருக்கு சட்டை, அந்த கவசம் வேறு எதுவும் அல்ல, நான் தான். இதற்கு என்ன அர்த்தம், நான் இருக்கிற வரை அல்லாஹ் உம்மை பாதுகாத்தான், எனக்கு பிறகு நீங்கள் பல்வேறு கஷ்டங்களை சந்திப்பீர்கள் என்று சொன்னாங்க. அதே மாதிரி பெருமானாருக்கு பிறகு ஹஜரத் ஃபாத்திமா அவர்கள் ஒஃபாத் ஆனது ஹஜரத் அலுடைய வாழ்க்கையிலே நடந்த பெரிய சோகம். அதற்கு பின்னால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நேரத்தில் பலவிதமான கஷ்டங்களை இன்னல்களை சந்தித்தார்கள் அலி ரழியல்லாஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய மரணத்துக்கான அறிகுறி தான் இந்த கனவு என்பதாக சொன்னாங்க. ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில கனவுகளை அவர்களும் சொன்னாங்க. எல்லா கனவுகளுக்குமான விளக்கம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நெருங்கி விட்டதை அல்லாஹ் உணர்த்தினான். இதன் மூலமாக சஹாபாக்களுக்கு மனரீதியாக அல்லாஹ் ஒரு தைரியத்தை கொடுத்தா நபி உங்களை ஒட்டும் பிரிய போறாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற அந்த தினத்துல ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல வந்து அழுகிறாங்க. பக்கத்துல வந்து தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமாவே ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இம்மிடத்திலே வருவார்கள், வந்து அந்த ஆண்டு முழுவதும் அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை எனக்கு ஓதி காட்டுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே, இந்த கடைசி ரமலானில், அதாவது ஹிஜ்ரி 10 ஆண்டு ரமலானிலே ஜிப்ரீல் என்னிடம் வந்தார்கள், 2 குர்ஆன் ஓதி காட்டினார்கள். முந்தைய ரமலான்களிலே 1 ஓதி காட்டக்கூடிய ஜிப்ரீல் 2 ஓதி காட்டினாங்க. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா, என்னுடைய ஆயுட்காலம் முடிய போகிறது, என்னுடைய மரணம் நெருங்கி விட்டது என்று சொன்ன போது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அழுதார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள்களிலே ஃபாத்திமா தான் அவர்களுக்கு மிகப்பிரியமான மகள். ஃபாத்திமா என்னுடைய சதை துண்டு, யார் அவரை சங்கடப்படுத்துவாரோ அவர் என்னை சங்கடப்படுத்தியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா அழுத போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 2 சுபச்செய்தி உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார்கள்.
முதலாவது சுப செய்தி என்ன? நீதான் சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி என்று சொன்னார்கள். இரண்டாவது சுப செய்தி சொன்னார்கள், நான் மரணித்த பிறகு என் குடும்பத்தாரில் முதலில் என்னை வந்து சந்திக்க போவதும் நீதான். நான் மௌத்தான பிறகு முதல்ல என்னை வந்து சந்திக்க போவது நீதான் சொன்ன போது பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் தம் தந்தை இல்லாத இந்த உலகத்திலே வாழ்வதை விட மரணம் மேல் என்று. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த 6 மாதத்திலே ஹஜ்ரத் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணித்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போய் சேர்ந்துட்டாங்க. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் பல சஹாபாக்கள் சந்திக்க வர்றாங்க. இந்த இறுதி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்டிருந்த அன்பையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மற்ற நபிமார்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர்களுடைய நிலை வேற மாதிரி இருந்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்தபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கவலையோடு இருந்தாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் மரணத்தை கண்டு அஞ்சுகிறீர்களா, என்ன கவலைன்னு கேட்டாங்க. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சோனத்தில் இருந்த நான், சொர்க்கத்தில் இருந்த நான் ஒரு பாவம் செய்த காரணத்தினாலே அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டேன். இனி நான் மரணித்த பிறகு மீண்டும் அந்த சொர்க்கம் செல்வேனா அல்லது வேறு இடத்திற்கு செல்வேனா என்று தெரியலையே என்று தன் கவலை வெளிப்படுத்தினான். அப்போது அல்லாஹ்தலா ஜிப்ரீலை அழைத்து சொன்னான், ஏதோ ஆதமுக்கு அவர் தங்க போகிற சொர்க்கத்தை காட்டுங்கள் என்று ஒரு பிரம்மாண்டமான சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிம்மதியாக உயிர் விட்டார்கள், அவருடைய ரூஹு பிரிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கிற நேரத்திலே மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றுகிற மலக் அவர்களிடத்திலே வருகிறார். வந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய ரூஹை இங்கே கைப்பற்ற வேண்டாம். அவங்க தங்கியிருந்த இடம் தீஹிங்கிற ஒரு பாலைவனம். ஒரு 40 வருஷம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்க மறுத்ததுனால அல்லாஹ் ஒரு 40 வருஷம் ஒரே இடத்துல அவங்கள தங்க வச்சுட்டான், ஒரே பாலைவனத்துல. அந்த இடத்தை விட்டு அவங்க எங்கேயுமே போக முடியாது. காலையில புறப்பட்டு அவங்க ரொம்ப தூரம் நடந்தாலும் சரி, மாலை வரைக்கும் நடப்பாங்க. நடந்த பிறகு பார்த்தா திருப்பி புறப்பட்ட இடத்துக்கே வந்துருவாங்க. இது பனு இஸ்ராயலிகள் செஞ்ச அநியாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டளையை மறுத்தாங்க, அதனால அவங்களும் சேர்ந்து சிரமப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த தீ பாலைவனத்தில் 40 வருஷம் தங்கியிருந்த காலத்துல தான் மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வர்றாங்க, உங்களுடைய ரூஹ கைப்பற்ற போறேன்னு சொல்லி. நபிமார்களிடத்துல மலக்குல் மௌத் வருகிற போது அவங்களுடைய அனுமதியோடு தான் உயிரை கைப்பற்றுவாங்க, அவங்கள்ட்ட அனுமதி வாங்காம கைப்பற்ற மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மலக்குல் மௌத் இடத்துல இங்க என்னுடைய ரூஹ வாங்காதீங்க. என்னுடைய ஆசை என்னன்னா என்னை பைத்துல் முகத்தஸருக்கு கொண்டு சென்று அங்க போய் என்னுடைய ரூஹ வாங்குங்கன்னு சொல்லி. அவங்களுடைய கோரிக்கையை அல்லாஹ்வும் ஏத்துக்கிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த தீ பாலைவனத்திலிருந்து பைத்துல் முகத்தஸருக்கு அழைத்து சென்று அங்கதான் ரூஹு வாங்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹு இங்க பாக்குற மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இறுதி தருணத்துல அவங்க தன்னுடைய ஒரு ஆசையை தான் அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. நான் இங்க மூத்தாக விரும்பல, பைத்துல் முகத்தஸ்ல மூத்தாக போறேன், தன்னுடைய விருப்பத்தை தான் சொன்னாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அந்த மரண தருவாயில எவ்வளவு இந்த உம்மத்தை பத்தி கவலைப்பட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய மரண நெருக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன ஜிப்ரீல், ஏதாவது சுப செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், சுப செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் நரகத்திற்கு ஆணையிட்டு இருக்கிறான், அந்த நரக நெருப்பு கொழுந்து விட்டு எரியாது, அது அணைந்து விடும் என்று அல்லாஹ் ஆணையிட்டு இருக்கிறான். உங்களுடைய ரூஹு கைப்பற்றப்படுகிற நேரத்தில் உங்களை வரவேற்பதற்காக சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களையும் அல்லாஹ் திறந்து வைக்க சொல்லியிருக்கிறான். உங்களை வரவேற்பதற்காக மலக்குமார்கள் ஹூருல் இன்கள் எல்லாரையும் அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கிறான். இப்படியே அடுக்கிக்கிட்டே போறாங்க ஜிப்ரீல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, நான் இந்த சுபசீதியை நான் எதிர்பார்க்கல, நீங்க சொல்ற சுப செய்தி எல்லாம் எனக்கானது, நான் சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ நான் கவலைப்படல, நான் எதிர்பார்ப்பது என்னுடைய உம்மத்தில தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எந்த சொர்க்கத்தை கொடுப்பான், என்னுடைய உம்மத்தில ஹஜ் செய்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொர்க்கத்தை கொடுப்பான், என் உம்மத்தில நோன்பு வச்சவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொர்க்கத்தை கொடுப்பான், இவங்களுக்கு நான் கிடைக்கக்கூடிய கூலி என்ன, அந்த சுப செய்தியை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால என் உம்மத்து சார்பாக சுப செய்தியை சொல்லுங்க,
பல்லாஹத்துல ஜிப்ரீலுக்கு சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், உம்முடைய உம்மத்திற்கான சுபசெய்தி என்ன தெரியுமா? உலகத்திலே உங்களுக்கு முன்னால் எத்தனை சமுதாயங்கள் அனுப்பப்பட்டாங்களோ அந்த சமுதாயங்கள் அனைவரும் சொர்க்கம் செல்வது ஹராமாக்கப்பட்டு விட்டது, உங்கள் சமுதாயம் செல்வதற்கு முன்னால். நாம உலகத்துல கடைசியா வந்தோம், ஆனா பெருமானாருடைய உம்மத்து தான் முதல்ல சொர்க்கம் போவாங்க. நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால உலகத்துல வேற எந்த சமுதாயமும் சொர்க்கம் செல்ல முடியாது, இதை நபிக்கு சொல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிரை வாங்குவதற்கு, ரூஹ கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் மலக்குல் மௌத் அனுப்பி அனுமதி கேட்கிறான். ஏன்னா நபிமார்கள்ட்ட அனுமதி கேட்டு தான் கைப்பற்றப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, என்ன அல்லாஹத்தாலா உங்களுக்கு சலாம் சொன்னான். ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் உங்களிடத்திலே விசாரிக்கும்படி சொன்னான் என்று சொல்றான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் கவலையாக இருக்கிறேன், அல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க, நான் கவலையாக இருக்கிறேன் சொல்லி. ஜிப்ரீலும் அல்லாஹ்ட்ட போனாங்க, போய் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையாக இருப்பதாக சொல்லும்படி சொன்னார்கள் என்று எத்தி வச்சாங்க. அடுத்து மறுமுறையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், போய் சொல்லுங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்கிறான், உங்களுடைய நிலையை அல்லாஹ் விசாரித்தான் சொல்லி. இரண்டாவது முறையும் வந்தார்கள் ஜிப்ரீல், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், உங்களை நலம் விசாரித்தான், எப்படி இருக்கிறீர்கள்? பெருமானார் சொன்னார்கள், நான் கவலையோடு இருக்கிறேன், நான் துயரத்தோடு இருக்கிறேன் என்று. என்ன துயரம் என்று சொல்லல. மூன்று முறை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சலாமும் விசாரிப்பும் வந்தது, ஒவ்வொரு முறையும் சொன்னாங்க, நான் கவலையோடு இருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள், என்ன விரும்புகிறீர்கள், உங்கள் உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் உம்மத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் எதுவரைக்கும் மன்னிப்பான் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரியணும்னு ஆசைப்படுறேன். என் உம்மத்தில் பாவம் செய்தவர்கள் அவங்கள பத்தி தான் என்னுடைய கவலை, அவங்களுக்கு அல்லாஹ் தௌபாவுடைய வாய்ப்பை எதுவரைக்கும் கொடுப்பான் இதை நான் தெரியணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான். அந்த நேரத்தில் இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு அன்பு வச்சிருந்தான். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போயிட்டு வந்தாங்க, அல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விசாரிக்கிறதுக்கு தான், அதாவது தன்னுடைய உம்மத்தில் பாவம் செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் எது வரைக்கும் பாவ மன்னிப்பு கொடுப்பான் இதை அவங்க அறியறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், உங்களுடைய உம்மத்தில் யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க மரணத்திற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால தௌபா செஞ்சாங்கன்னா அந்த தௌபாவை நான் ஏத்துக்குவேன். மரணிப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால தௌபா செஞ்சா நான் ஏத்துக்குவேன், அதுக்கப்புறம் செஞ்சா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார்ட்ட வந்து சொன்னார்கள், அல்லாஹ் இப்படி சொன்னா உங்க உம்மத்துல ஒரு வருஷத்துக்கு முன்ன மரணித்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னால தௌபா செஞ்சா போதும், அல்லாஹ் ஏத்துக்கிறதாக சொல்றான். பெருமானார் சொன்னார்கள், இல்ல இல்ல, இந்த கால அவகாசம் சரியானதல்லவே, ஒரு வருஷத்துக்கு முன்னால பாவ மன்னிப்பு தேடணுங்கிறது ரொம்ப காலமாச்சே, அப்ப அது வரைக்கும் தௌபா செய்யாம ஆயிட்டா என்ன செய்யறது, நீங்க அல்லாஹ்ட்ட போய் மறுபடியும் பேசுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். சரி, என்னுடைய பிரியமான நபிக்காக சொல்கிறேன், உங்களுடைய உம்மத்தில் பாவம் செய்தவர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னால மன்னிப்பு கேட்டா, மௌத் ஆகிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால மன்னிப்பு கேட்டா நான் அவருடைய பாவத்தை மன்னிச்சிடறேன், போய் சொல்லுங்கன்னு சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, இதுவும் ரொம்ப அதிகமான காலகட்டம், இன்னும் நெருக்கமா கொண்டு வாங்க. அல்லாஹ் சொன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால, மௌத் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் பாவ மன்னிப்பு தேடினால் நான் மன்னிக்கிறேன் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிலேயும் திருப்தி ஏற்படல. அடுத்து அல்லாஹ் சொன்னா, மௌத் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் உங்கள் உம்மத்திலே பாவம் செய்தவர்கள் பாவ மன்னிப்பு தேடினால் நான் மன்னிக்கிறேன் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிலேயும் திருப்தி ஏற்படல. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய உம்மத்திலே பாவம் செய்த ஒரு மனிதன் அவனுடைய ரூஹ் தொண்டை குழியை அடைகிற வரை அவர் தௌபா செஞ்சிட்டாருன்னா பாவத்தை மன்னிச்சிடறான், அதுக்கப்புறம் பாவம் மன்னிக்கப்படாது. தொண்டை குழிய ரூஹ அடைகிற அந்த கடைசி நொடி, அந்த நேரத்தில் அவனால பேசக்கூட முடியாது, அவன் தன்னுடைய உள்ளத்தால தான் செய்த பாவத்திற்காக வருத்தப்படுவானேயானால் அவனுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொன்ன போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போதுதான் எனக்கு திருப்தி என்று. அருமையான தாய்மார்களே, யோசித்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அன்பும் கருணையும் இருந்தது. மற்ற சமுதாயங்களுக்கெல்லாம் கடுமையான சட்டம் பாவ மன்னிப்புல,
ஆனா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பாவத்தினுடைய தௌபாவுடைய வாசல எது வரைக்கும் வச்சிருக்கிறான்னு சொன்னா அவருடைய ரூஹு தொண்டைக்குழி அடைகிற நேரம் அது வரைக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்பையும் கூட அவர் நாவுனால தௌபா செய்யணுங்கிற தேவையில்லை, பேச முடியாது அந்த நேரத்துல. அவர் தன்னுடைய கல்புனால தன்னுடைய உள்ளத்தினால அல்லாஹ் நான் பாவி என்ன மன்னிச்சிரு என்று வருத்தப்படுவாரையானால் அல்லாஹ் அவரையும் மன்னிக்கிறான். அந்த கடைசி சந்தர்ப்பம் வரை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுத்தான், பாவ மன்னிப்புடைய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் சொன்னா இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியத்தினால இந்த உம்மத்திற்கு கிடைத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற அந்த தினத்துல சற்று முன்பாக ஜிப்ரீல் வந்தாங்க. வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார்கிட்ட கேட்டாங்க, யார சொல்லலா நீங்க மௌத்தான பிறகு நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு ரூஹ் வாங்கப்பட்ட பிறகு உங்களுடைய உடலை அப்படியே சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று விடுகிறோம். அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்டு வர சொன்னான், உங்களுடைய உடலை அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடட்டுமான்னு கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை வேண்டாம், என்னுடைய உடலை சொர்க்கத்திற்கு எடுத்து செல்ல வேண்டாம், நான் இறந்த பிறகு என்னுடைய உடல் என் உம்மத்தினரிடையே தான் இருக்க வேண்டும், நான் இந்த பூமியில தான் அடக்கப்படணுமே தவிர என்ன நீங்க சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம், ஏன்னா நான் என்னுடைய கபர்ல அடக்கப்பட்ட பிறகு என் உம்மத்தினருடைய பாவங்களுக்காக அப்போதும் நான் இஸ்திஃபார் செய்து கொண்டிருப்பேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் பாவங்கள் எல்லாமே பெருமானாருக்கு காட்டப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காட்டப்படுகிறது. இந்த உம்மத்தில யாரெல்லாம் நன்மைகள் செஞ்சாங்களோ நல்ல அமல்கள் அதை பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. யார் பாவங்கள் செஞ்சாங்களோ அவர்களுடைய அமல் காட்டப்படுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக இஸ்திஃபார் செய்யறாங்க. சொன்னாங்க, நான் இந்த மண்ணில தான் அடக்கப்படணும், சொர்க்கத்திற்கல்ல கபரில் இருந்து கொண்டும் என் உம்மத்திற்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். மேலும் சொன்னார்கள், நான் இங்கே அடக்கப்பட வேண்டும், அப்போதுதான் என்னுடைய உம்மத்து என் மீது சொல்லக்கூடிய செலவாத்துகள் என் உம்மத்து சொல்லக்கூடிய செலவாத்துகள் அதெல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படும். எனவேதான் ஹதீஸிலே வருகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் என் மீது செலவாத்து கூறுகிறார்களோ அந்த செலவாத்தை எனக்கு எத்தி வைப்பதற்காக அல்லாஹ் சில மலக்குகளை படைத்திருக்கிறான், அந்த செலவாத்துகள் எனக்கு வந்து எத்தி வைக்கப்படுதுன்னு சொன்னாங்க. யார் மதீனா சென்று ரவுதாவுக்கு முன்னால் சலாம் சொல்கிறார்களோ அந்த சலாமிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பதில் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னுடைய ரூஹை திருப்பி விடுவான், நான் அவர்களுடைய சலாமை கேட்கிறேன் பதில் சொல்கிறேன் என்பதாக சொன்னார்கள். ஆக அவர்களுடைய உடலை அல்லாஹ் சொர்க்கத்திற்கே கொண்டு செல்லலாமா என்று கேட்கப்பட்ட போது கூட இறந்த பிறகும் இந்த உம்மத்தினரிடையே தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய வாழ்வும் உங்களுக்கு நலவானதுதான், என்னுடைய மரணமும் உங்களுக்கு நலவானதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அருமையான தாய்மார்களே, இந்த உம்மத்தின் மீது இவ்வளவு கவலையும் இவ்வளவு பாசமும் அவர்கள் வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் பெறுகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் இந்த உம்மத்தை பத்தி யோசிச்சாங்க. அவர்கள் ரபீஉல் அவ்வல் 12 நாள் முற்பகல் நேரத்தில் அவருடைய ரூஹு பிரிந்தது. கடைசியாக அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருக்கு மிஸ்வாக் செய்வித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் மேலான நண்பர்களோடு என்னை சேர்த்துவிடு என்ற வார்த்தையை சொல்லி அவர்களுடைய ரூஹு பிரிந்தது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அவங்களுடைய உடல் அப்படியே வைக்கப்பட்டிருந்தது, நபிமார்களுடைய உடலுக்கு எந்த பாதிப்பும் வராது, அவங்களுடைய உடல் கெட்டு போகாது. புதன்கிழமை தான் அடக்கப்பட்டாங்க, திங்கட்கிழமை வஃபாத் ஆனார்கள், புதன்கிழமை அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் குளிப்பாட்டுகிற நேரத்தில் அவங்களுடைய ஆடைகளை களையக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களை குளிப்பாட்டி அவர்களை கபூரில் அடக்கமும் செய்தார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களுடைய சில முக்கியமான நிகழ்வுகள். அருமையான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று பெருமானாருடைய குடும்பத்தாரில் 5 இருந்தாங்க. அவங்க தோற்றத்தில் சாயல்ல அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரியே இருந்தாங்க. 5 அவங்கள பத்தி சொல்லுவாங்க, இவங்க பரக்கத்தான 5 சொல்லி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்தில் இருந்ததுனால
அவர்களை முபாரக்கானவர்கள், பரக்கத்தானவர்கள் என்று சொல்லப்படும். அப்படி பெருமானாருடைய தோற்றத்தில் இருந்த அஞ்சு பேர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரனார் ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய மகனார் ஹஜ்ரத் ஹசன் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றத்தில் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹசன் அவர்களை பற்றி சொல்வார்கள், என்னுடைய இந்த மகன் இவன் செய்யுது என்று சொல்வார்கள். உம்மத்தினுடைய தலைவர் என்பதாக ஹஜ்ரத் ஹசனை பத்தி சொல்லுவாங்க. அவங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பின்னால முஸ்லிம்களிடையே ஏற்பட்ட பெரிய குழப்பங்களை அல்லாஹ் அவங்கள கொண்டு சரி பண்ணனா, அவங்க வந்து உம்மத்து பிளவுபடக்கூடாது என்பதற்காக தனக்கு வரவேண்டிய ஆட்சி அதிகாரம் ஜனாதிபதி பதவி அதை கூட விட்டு கொடுத்துட்டாங்க. உம்மத்து என்னால வேறுபட்ட கூடாது, பிளவுபட்ட கூடாது. ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்கள் இறந்த பிறகு ஹலீஃபாவாக ஆக வேண்டியது யாரு? இமாம் ஹசன் ரதியல்லாஹு அவர்கள். ஆனா அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு முஆவியாங்கிற சஹாபியும் போட்டி போட்டாங்க. ஹசன் ரதியல்லாஹு அவங்கள தான் எல்லா மக்களும் தேர்ந்தெடுத்தாங்க, ஏன்னா நபியுடைய பேரன் என்பதனால. ஆனா பார்த்தாங்க உம்மத்தை ரெண்டு அணியாக நிக்க கூடாது, அல்லாஹ் வந்து அதை நான் விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. ஹசன் ரதியல்லாஹு அவர்கள் பதவியை விட்டு கொடுத்தாங்க. இந்த உம்மத்துடைய நன்மைக்காக ஒரு பெரிய தியாகம் செஞ்சாங்க. அந்த தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்னன்னு சொன்னா, கியாமத்துக்கு முன்னால மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு பெரிய இமாம் வரவிருக்கிறாங்க. அவங்க யாருடைய வழித்தோண்டல வருவாங்க? ஹசன் ரதியல்லாஹு அவருடைய வழித்தோண்டல தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால நின்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் நின்று தான் சொல்லுவார்கள். இது ஹசன் ரதியல்லாஹு அவருடைய குடும்பத்துல தான் இந்த பின்னால் வரக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரவிருக்கிறாங்க. அவங்க தோற்றத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரியே இருப்பாங்க. ரெண்டாவது பெருமானாருக்கு தோற்றத்துல ஒத்திருந்த இன்னொரு சஹாபியாரனா ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப், ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப். அவங்க நபி அவங்கள அப்படியே அச்ச அசல் அப்படியே இருப்பாங்க. பெருமானாரே ஒரு முறை அவங்கள பார்த்து சொன்னாங்க, என் தோற்றத்திலும் குணத்திலும் உம்மை விட நெருக்கமானவர் எனக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அழகாகவும் பெருமானாருடைய நல்ல குணத்தின் மீதும் இருந்தார்கள். அவர்கள் ஒரு போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்க அபிசீனியாவில் இருந்து மதீனாவுக்கு வந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் வெற்றியை முடித்து திரும்பி இருந்த நேரம் சொன்னாங்க, என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் ஹைபர் வெற்றியா ஜாஃபருடைய வருகையான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவர்கள் மேல நேசமாக இருப்பாங்க. பெருமானாருடைய தோற்றத்தில் இருந்த மூணாவது சஹாபி ஃபதுல் இப்னு அப்பாஸ், பெருமானாருடைய பெரிய தந்தையின் மகனார், மிகுந்த அறிவாளியாக இருந்தாங்க, அழகு நிறைந்தவராக இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை அவர்களை தன்னுடைய ஒட்டகத்துக்கு பின்னால வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு செல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கடைசி நேரத்தில் குளிப்பாட்டியது கபர்ல இறக்கியதுல இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்களும் ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றத்தில் இருந்த நான்காவது நபர் ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய சகோதரர் குசும் இப்னு அப்பாஸ் என்று ஹரத் அப்பாஸுடைய மகன் தான். இவர்களும் இவங்க தான் பெருமானார கபர்ல அடக்கிய பிறகு கடைசியாக வெளியேறியவர். எல்லாரும் மேல வந்துட்டாங்க, கடைசியா கபர்ல பெருமானாரை மௌத்தான பிறகு கடைசியா பார்த்துட்டு வந்தவங்க யாருன்னா இந்த குசும் இப்னு அப்பாஸ் தான். ஐந்தாவது நபர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவினர்களில் ஒருவரான அபு சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ். இது பெருமானார போர்க்களத்தில் எதிர்த்த அந்த அபு சுஃபியான் அல்ல, அவர் வேற. இவர் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர், அவர் பெயரும் அபு சுஃபியான். இவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோற்றத்திலே ஒத்திருந்தவர்கள். இந்த ஐந்து நபர்களை முபாரக்கான மனிதர்கள் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த நடை, பெருமானாருடைய அந்த அசைவு, இதுல அப்படியே ஒத்திருந்தவர்கள் ஃபாத்திமாவும் ஒருவர். ஃபாத்திமா ரதியல்லாஹு அவங்களுடைய தோற்றமும் சரி, அவர்களுடைய செயல்பாடுகளும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இருக்கும் என்பதாக அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அருமையான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு விஷயங்களை நாம பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் சில விஷயங்களை நினைவுபடுத்துகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை படித்து அதை நாம பின்பற்ற வேண்டும். அவர்களிடத்தில் இருந்த அந்த உயர்ந்த குணங்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும். நாம செய்ய வேண்டியது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றணும், அவங்களுடைய நல்ல அஹ்லாக்குகளை கடைபிடிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும்.
பெருமானார் மீது செலவாத்து கூறுவது பற்றி தனியாக ஒரு பயானே நாம செய்யலாம். நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. உபய் இப்னு காப் வந்து சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யா ரசூலல்லாஹ், நான் துவா செய்கிற போது துவா ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா அல்லாஹ்வு புகழணும், பெருமானார் மீது செலவாத்தும் சொல்லணும். நான் துவா செய்கிற போது உங்கள் மீது நான் எவ்வளவு செலவாத்து சொல்லட்டும்னு கேட்பாங்க. அப்ப நபி அவங்க சொல்லுவாங்க, எவ்வளவுங்கிறதுக்கு அளவு இல்ல, எவ்வளவு சொல்றியோ அவ்வளவு நல்லது. அவ கேட்பாங்க, உபய் இப்னு காப், நான் துவா செய்கிற போது அந்த துவாவுல கால் பகுதி உங்கள் மீது செலவாத்தாகவே ஆக்கிக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க பெருமானார், நல்லது, அதை விட அதிகப்படுத்தினா நல்லது. சரி, அப்படியானால் நான் துவா செய்கிற போது அந்த துவாவுடைய நேரத்துல பாதி நேரத்தை உங்க மீது செலவாத்துக்கேன்னு ஆக்கிக்கட்டுமா? இப்ப நபி சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது, அதை விட அதிகப்படுத்தினா நல்லது. கடைசியில் அந்த சஹாபி சொல்லுவாங்க, அப்படியானால் நான் துவா முழுக்க முழுக்க உங்க மீது செலவாத்து சொல்வதாகவே ஆக்கிக் கொள்கிறேன். நான் அல்லாட்ட எந்த தேவையும் கேட்க போறதில்லை, உங்க மேல செலவாத்தே ஓதிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப நபி அவங்க சொன்னார்கள், அப்படி நீங்கள் செய்தால், என் மீது செலவாத்து சொல்வதையே துவாவாக ஆக்கினால் அல்லாஹ் உமக்கு 3 பரிசு தருவான். உம்முடைய கவலையை அல்லாஹ் நீக்குவான், உம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், உங்களுடைய கடன்களை அல்லாஹ் நீக்குவான். கடன்ல அவதிப்படக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் செலவாத்து கூறுங்கள் சொன்னாங்க. துஆ முழுவதையும் செலவாத்தாக நீங்கள் ஆக்கினால் உங்களுடைய கவலைகள் போக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும், கடன்கள் நீக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு காப் அவர்களுக்கு சொன்னதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, பெருமானார் மீது அதிகம் செலவாத்து கூறுங்கள். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் என்று சொன்னால், யார் என் மீது அதிகம் செலவாத்து கூறுவார்களோ அவர்கள்தான் எனக்கு நெருக்கமானவர்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து கூறணும். இதுல இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதானுடைய சத்தம் ஒரு காலத்துல மைக் இல்லாம இருந்தது. பள்ளிவாசல்ல மோதினார்கள் சொன்னா பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு கேட்கும். அந்த நேரத்துல பாங்கு சொல்லப்பட்டா பெண்கள் அவங்க பேசிட்டு இருந்தா பேச நிறுத்திடுவாங்க, வேலை செஞ்சா வேலையை நிறுத்திடுவாங்க, தலை மறைக்காம இருந்தா தலையை மறைச்சிருவாங்க, ஒழுக்கமா உட்கார்ந்து பாங்குக்கு பதில் சொல்லுவாங்க. இது அந்த காலத்து பெண்கள். ஆனா இன்றைய நம்முடைய காலத்து பெண்களை பார்க்கிறோம், எல்லா பள்ளியிலையும் பாங்கு சத்தம் அழகா சொல்லப்படுது மைக்கில. ஆனா அந்த காலத்துல பெண்கள் பாங்குக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மரியாதை இந்த நம்முடைய காலத்து பெண்கள் அறவே கொடுக்கறது கிடையாது, பாங்குக்கு பதில் சொல்றதும் கிடையாது. அருமையான தாய்மார்களே, பாங்கு சொல்கிற போது என்ன சொல்லப்படுகிறதோ, அந்த பாங்கு சொல்பவர் என்ன சொல்கிறாரோ அதே வார்த்தையை திரும்ப சொல்ல வேண்டும். ஹையா அலஸ் ஸலா என்று சொல்கிற போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும். பாங்கு சொல்லி முடித்ததும் பெருமானார் மீது செலவாத்து சொல்லணும். பெருமானார் மீது செலவாத்து கூற வேண்டிய இடங்கள் என்ன தனியா இருக்குது இன்ஷா அல்லாஹ், அது எந்தெந்த இடத்துல செலவாத்துகள் ஓதணுங்கிறத ஒரு பயான்ல சொல்லுவேன். பாங்கு சொல்லி முடித்ததும் பெருமானார் மீது செலவாத்து ஓதணும். செலவாத்து ஓதிவிட்டு அல்லாஹும ரப்பஹாதிஹி தாவதி தாமா என்று பாங்குடைய துவா ஓதணும். இந்த பாங்குடைய துவாவுல 3 விஷயங்களை பெருமானாருக்காக நாம கேட்கிறோம். ஆதி சையதனா முஹம்மதன் அல் வசீலா வல் ஃபதீலா வபஅஸுஹு மகாமம் மஹமூதா. பெருமானாருக்கு அல்லாஹ் நீ வசீலாவை கொடு. வசீலா என்பது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது சொர்க்கத்தில் வழங்கப்படுகின்ற ஒரு அந்தஸ்து. அதற்கு மேல சொர்க்கத்தில் உயர்ந்த படித்தரமே இல்லை. இது அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் கொடுப்பான். அந்த ஒருத்தர் யாரா? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்ப நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வசீலாங்கிற அந்த பதவியை கொடுக்க சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு பெருமானாருடைய ஷஃபாஅத்தை உறுதிப்படுத்திடுறான். இது நாம அவங்களுக்கு வசீலாவை கேட்கிறோம். 2வது பாங்குடைய துவால என்ன கேட்கிறோம்? அல் ஃபதீலா, நாளை மறுமை நாள்ல எல்லா படைப்புகளுக்கும் முன்னால் பெருமானார் கண்ணியப்படுத்தப்படுவாங்க. அந்த கண்ணியப்படுத்தப்படுகிற இடம் தான் ஃபதீலாங்கிறது. அதை நம்ம அவங்களுக்காண்டி கேட்கிறோம். 3வது மகாமம் மஹமூதன், புகழுக்குரிய இடத்தை அவங்களுக்கு கொடு. அந்த புகழுக்குரிய இடம் என்ன? நாளை மறுமை நாளிலே அல்லாஹாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய அரசனுடைய வலப்பக்கத்தில் தனக்கு அருகிலே அவர்களை அமர வைப்பான். இந்த காட்சியை பார்த்து முன்னோர் பின்னோர் எல்லோருமே மகிழ்ச்சி அடைவார்கள். இத்தகைய ஒரு அந்தஸ்தை யாரும் அடைய முடியவில்லையே என்று அவர்கள் எல்லாம் உள்ளத்தால் பொறாமைப்படுவார்கள் என்று வருகிறது.
இந்த மூணையும் பெருமானாருக்கு நாம் கேட்டோம் என்று சொன்னால் ஹல்லத்து லஹு ஷஃபாஅதி, அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை உறுதியாகி விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமை நாளிலே அவர்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டுதான் நாம தப்பிக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத் இருக்கிறது, அது பல வகையான பரிந்துரை இருக்குது, ஒரு வகை அல்ல, நிறைய பரிந்துரை இருக்குது. சில பேருக்கு பெருமானார் அல்லாஹ்ட பரிந்துரை செய்வாங்க, யாரெல்லாம் இவங்கள்ட்ட விசாரிக்காம சொர்க்கத்துக்கு அனுப்பிடு, நபியுடைய பரிந்துரை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விசாரிக்காம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அந்த மாதிரி மக்கள் அல்லாஹ் நம்ம எல்லாம் சேர்த்தருள வேண்டும். அல்லாஹ்ட அதுக்காக துவா செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் உள்ள பாவிகளுக்கு துவா செய்வாங்க, அதனால் அந்த பாவிகள் நரகத்தில் இருந்து விடுதலை அடைவார்கள். எனவே அருமையான தாய்மார்களே, வாங்கு சொன்ன பிறகு ஒவ்வொரு வக்திலையும் இந்த துவாவை நாம தவறாம ஓதி பழகினால் நாளை மறுமை நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்கு உரியவர்களாக ஆவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய உயிரினும் மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை படித்து அவர்களது வாழ்க்கையை பின்பற்றுகிற தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய பொருட்டினால் நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.